வணக்கம், இது உங்கள் கம்பன் நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, மேங்கோ பார். நம்ம வீட்லேயே மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் பிரித்த மாங்காயை பழுக்க வச்சு தான் இப்போ நான் அதை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யணுன்னாக்கா மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல் அரைச்சிக்கணும். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா தான் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ மேங்கோ பியூரி வந்து 2 கப் கிடச்சிருக்கு. இந்த 2 கப் மேங்கோ பியூரிக்கு 1/2 கப் சுகர் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சுட்டு 2 கப் மேங்கோ பியூரியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சுகர் இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட். எப்போதுமே ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். இதை நல்லா கைவிடாமல் கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். இதுதான் இதோட பதம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த பிளேட் இது மாதிரி தட்டினீங்க அப்படின்னாக்கா பிளேட் ஃபுல்லாக எங்கே பாரு ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். இது தூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக நான் துணி போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ நமக்கு 2 நாளுக்கு அப்புறம் மேங்கோ பார் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். தத்திய வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கத்தியில் ஒட்டாமல் வருது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும் அது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா பெரிய பிளேட்டாக எடுத்து அதில் ஊற்றி காய வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா மெல்லிஸாக வரும் உங்களுக்கு. இப்போ நமக்கான மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கலர்லாம் எதுவும் சேர்க்காமலே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.